இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 feet டேங்க் வாங்கியிருக்கு. எப்படி காஸ்ட் கம்மியாக வந்து இதை எப்படி ரெடி பண்ணலாம், இதை எப்படி டெக்கர் பண்ணி இதில் ஃபிஷஸ் விடலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாட்டமில் என்ன சாண்டு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து நேச்சுரலாக கிடைக்கிற நம்மளுக்கு ரிவர்ஸ் சாண்டு தான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அங்கேருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். தெரிஞ்ச ஒரு இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். இது வந்து ஒரு 2 பை எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது எத்தனை கிலோ வரும் அப்படின்னா, ஒரு 80 கிலோ கிட்ட வரும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறதுக்காண்டி இப்போ கொஞ்சம் மண்ணை மட்டும் எடுத்து இது உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்தோன்னே அது அப்படியே வந்து டைரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அதில் வந்து ரொம்ப நிறையா டஸ்ட்டு எல்லாமே இருக்கும். அதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா இதை வந்து நல்லா கழுவி இது பண்ணி எப்படியும் ஒரு 10-15 வாட்டியாவது இதை கழுவி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை டைரெக்டாக யூஸ் பண்ணால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை டைரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நிறையா வந்து தேவையில்லாத டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அப்புறம் நிறையா தேவையில்லாத பாக்டீரியாஸ் எல்லாமே இதில் நிறையா இருக்கும். இதை அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிஷஸ்லாம் கண்டிப்பாக சாக தான் செய்யும், ஏன்னா அதில் வந்து நிறையா டஸ்ட்டு வேறு இருக்கும். இதை இது பண்ணுறோம், நம்ம அக்வாரியத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாக்டீரியாஸ் இதனால் வந்து ஆக்சிஜன் அப்புறம் ஃபிஷஸுக்கு தேவையான மினரல்ஸ் வந்து அதுக்கு கிடைக்காமல் போயிடும். அதனால் வந்து இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இதில் இருக்க இன்னொரு கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இதை வந்து எப்படி ஒரு 20 வாட்டியாவது நம்ம இதை கழுவி தான் ஆகணும், நிறையா தண்ணி வேஸ்ட் ஆகும். ஆனால் அவ்வளோ க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும் அக்வாரியத்துக்கு. அதே மாதிரி இந்த சாண்டை வந்து நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி இது பண்ணாலும், நம்ம திரும்ப அக்வாரியத்தில் டேங்கில் ஆட் பண்ணும்போது வந்து க்ளவுடியாக வந்து வாட்டர் மாறத்தான் செய்யும். அதை வந்து சைக்கிளிங் பண்ணி ஒரு 1 வீக்கோ இல்லை வந்து குறைஞ்சது ஒரு 3-4 டேஸாவது வாட்டர் சைக்கிளிங் பண்ணி ஃபில்ட்ரேஷனில் போட்டு சைக்கிளிங் பண்ணி விட்டால் மட்டும்தான் அந்த க்ளவுடினஸ் வந்து குறையும். ஃபிஷஸும் வந்து அடுத்து நீங்கள் ஃபிஷஸ் ஆட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இதே நீங்கள் அக்வாரியம் ஷாப்பில் வாங்குகிற சாண்டு வந்து நீங்கள் இவ்வளோ க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 20 டைம்ஸ் நியர்பை அவ்வளோ க்ளீன் பண்ணணும்னு தேவையே கிடையாது. ஒரு 5 டைம்ஸ் க்ளீன் பண்ணாலே போதும், அது அவ்வளோவா வந்து டஸ்ட் இருக்காது. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து அதை ட்ரீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம வாங்கிட்டு வந்து சும்மா அது டஸ்ட்டு போகிற அளவுக்கு மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ்லேயே வந்து நம்ம ஃபிஷஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த இதில் பாருங்கள், அவ்வளோவா வந்து அந்த க்ளவுடினஸ் வந்து வரல, ஏன்னா டஸ்ட்டு முக்கால்வாசி வந்து எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இருக்க தான் செய்யும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுற ஃபில்டர் மூலமாக தான் இதில் இருக்க கொஞ்சம் டஸ்ட் வந்து இதாகும், க்ளியர் ஆகும். செகண்ட், நம்ம வந்து இதில் வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பாயில் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்மள்கிட்ட பெரிய கண்டெய்னர் இருக்குது, அதை வச்சு பாயில் பண்ணுற அளவுக்கு வந்து நம்மள்கிட்ட அடுப்பு இருக்குது அப்படின்னா அதில் வச்சு பண்ணலாம். இந்த அந்த இது வந்து இல்லை, இப்போ பிளாஸ்டிக் டப்பு தான் இருக்குது இந்த இவ்வளோ சாயில் வந்து போட்டு வைக்கிறதுக்கு வந்து. அதனால் வந்து இதில் அப்படியே வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணி வந்து நான் இதை வந்து பாயில் பண்ண போகிறேன். இந்த சாயில் இது மூலமாக தான் வந்து பாக்டீரியா மிச்சம் இருக்க நம்ம க்ளீன் பண்ணுறப்ப சிலது வந்து இதாக இருக்கும், டஸ்ட்டு மட்டும் தான் போயிருக்கும். இல்லை இருக்க கெட்ட பாக்டீரியா இதெல்லாம் வந்து நம்ம கில் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக நம்ம பாயில் பண்ணி தான் ஆகணும். கல் உப்பு போட்டு பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டக்குன்னு இதாகும், ரிசல்ட் கிடைக்கும். இது எவ்வளோ நேரம் பாயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு 1 ஹவராவது இதை பாயில் பண்ணி ஆகணும், ஏன்னா அதில் நிறையா சாண்ட் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரிஃப்ட் வுட்டுக்கு வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. 1 ஹவர் வந்து அதை நல்லா கல் உப்பு போட்டு நல்லா அது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு அதை இது பண்ணுவாங்க. அதே மெத்தடில் தான் வந்து இதையும் நம்ம ட்ரீட் பண்ணணும். 1 ஹவர் நல்லா இதை நல்லா ஹீட் பண்ணி இது பண்ண முடித்ததுக்கப்புறம் வந்து இதில் இருக்க வாட்டரை வந்து நல்லா ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு காய வச்சு அதை நம்ம அப்படியே நம்ம டைரெக்டாக டேங்க்கில் வந்து யூஸ் பண்ணிடலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு, இதை வந்து இப்போ நம்ம ஹீட்டர் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் நேரம் காய வச்சாலே போதும். இது வெட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபிஷஸ் விட போகிறது இல்லை. அதனால் வந்து நம்ம அதை அப்படியே கூட டேங்க்கில் போட்டுடலாம். போட்டுட்டு வாட்டர்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து தான் வந்து நம்ம ஃபிஷஸ் விட போகிறோம். அதனால் வந்து இதை கொஞ்சம் ஹீட் ஆறுனதுக்கப்புறம் அப்படி நம்ம இது அக்வாரியம் டேங்க்கில் வந்து நம்ம போட்டுடலாம். இது வந்து நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் வந்து வெட்டி போட்டிருந்தாங்க, அதிலருந்து தான் அதை எடுத்தேன். இதை எடுத்து இப்போ கிட்டத்தட்ட 1 வாரம் வந்து இதை நான் தண்ணியிலே தான் ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன். இதுவும் இந்த இது வந்து ஷேப் நல்லா இருந்துச்சு, அதனால் வந்து இதையும் எடுத்திருக்கேன். இந்த 2 தான் நான் ஆட் பண்ண போகிறேன், வேறு எதுவும் கிடைக்கல. எனக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து எதுவும் இல்லை. நான் சிறுசாக தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பெரிய ட்ரிஃப்ட் ஃப்ரூட்டாக வந்து டேங்க்கில் வச்சோம் அப்படின்னா அதே இடத்த அடைச்சிக்கிட்டுற மாதிரி இருக்கும்.
அதனால் அதை தான் இது பண்ணேன். இது வந்து சும்மா ஸ்டோன் வந்து ஊடலில் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மூணு இது எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இப்போதைக்கு ஆட் பண்ண மாட்டேன், ஃபஸ்ட்டு அந்த சாயில் தான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது செட் ஆகி 1 வீக் கழித்து தான் வந்து நான் ட்ரிஃப்ட் விட்டும் இந்த ஸ்டோனை வந்து ஆட் பண்ணுவேன். இந்த ட்ரிஃப்ட் வுட் வந்து எனக்கு இப்படியே கிடைக்கல. இது ஆக்சுவலாக இதுக்கு மேலே வந்து அந்த மர பட்டன் இருக்கும்ல, அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு தான் 1 வீக்காக வந்து இதை வந்து நான் தண்ணியிலே ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதை பாயில் பண்ணுறதுக்காண்டி வந்து இந்த தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மூணையும் போட்டு இதையும் எப்படி ஒரு 1 ஹவர் வந்து பாயில் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா தான் இதில் இருக்க பாக்டீரியாஸும் வந்து சாகும். நம்ம சாண்டுக்கு பண்ண அதே இதுதான் வந்து இதுக்கும் பண்ண போகிறோம். கல்லுப்பு தான் ஆட் பண்ணி இதை வந்து 1 ஹவர் வந்து பாயில் பண்ண போகிறோம். ஒன் ஹவர் ஆயிடுச்சு, இப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் இது மட்டும் உட்டு மட்டும்தான் உள்ளே முங்குற மாதிரி வச்சுருந்தேன். அது ஒரு 1/2 ஹவர் கழித்து திரும்ப இப்படி கவுத்தி வச்சுருக்கேன். எல்லா சைடும் வந்து பாயில் ஆனால் தான் நம்ம வந்து அடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால் ஃபுல்லாக எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு தண்ணியை ஃபுல்லாக நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே வெயிலையே காய வச்சிடணும். கிட்டத்தட்ட இதை ஒரு வாரம் வந்து நம்ம காய வைக்கணும். காய வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இது நீங்கள் இப்போ உடனே ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து ரொம்ப கலர் மாறிடும், ப்ரௌன் கலரில் மாறிடும். அப்புறம் நீங்கள் திரும்ப எடுத்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா அதை வந்து காய வச்சுருங்க ஃபஸ்ட்டு. இப்போ சாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணலாம். இப்படி மெதுவாகவே வந்து கையில் எடுத்தே கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக எடுத்து கொட்டிட வேணாம், அப்படி கொட்டினா டேங்குக்கும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி கேரி பேக் யூஸ் பண்ணி ஸ்லோவாகவே இது பண்ணுற மாதிரியா தண்ணியில், அதாவது அந்த சாயிலில் வந்து பட்டு அது ரொம்ப அப்படி கலங்குற மாதிரி வந்து ஃபோர்ஸாக வந்து வாட்டர் விட வேணாம். ஸ்லோவாகவே இந்த மாதிரி இது ஹாஃப் டேங்க் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். எப்படியும் இது வந்து க்ளவுடியாக தான் இருக்கும் தண்ணி வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கிளியராக இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒரு இது ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து இது பண்ணணும். அப்படி எதுவும் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 2 டேஸ் ஒன்ஸ் வந்து தண்ணியை நம்ம ஃபுல்லாக இறக்கி திரும்ப நம்ம ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் அதோடய க்ளவுடினஸ் குறையும். என்கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு செட்டப் நானாகவே பண்ணது இருக்குது. இதனால் வந்து நான் ஃபுல்லாகவே தண்ணி இது பண்ணிட்டேன், ஃபில் பண்ணிட்டேன். 1 வீக் அப்புறம் இதோட ரிசல்ட்டை வந்து நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன்.